உங்களை என்ன பண்ணதுன்னு பாருங்க. பயன்படுத்தி பாருங்க. வலையில மாட்டிக்கிட்டீங்க. என்னோட மந்திர சக்திகள் நிறைந்த இந்த மந்திர ஷூ உங்களை என்ன பண்ணதுன்னு பாருங்க. எனக்கு இது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் டோலப்பூர சேர்ந்த பீமா, நான் சோலாப்பூர சேர்ந்த ஷூ கடக்காரன். என்னோட மாய ஷூ எப்படி இருக்கு? உன்னால இதுல இருந்து வெளியில வர முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கா? ஒரு முறை இத நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இத விடவே முடியாதுன்னு. என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால முடியாது. ஜகு, இப்ப உன்னோட வாளோட வித்தையே காட்டு. ஜகு, போய் சுட்கிக்கும் ராஜுக்கும் உதவி செய். நல்ல வேலை, அவர்கிட்ட இருந்து ஒரு வழியா நாம தப்பிச்சிட்டோம். அந்த மந்திர ஷூவை வச்சு நம்மள என்ன காலியா? கடைசியில ராஜுவோட உதவியால தானே அந்த ஷூ கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சது. நீ என்னடானா உன வீட்ல போய் உட்கார சொல்ற? ஆஹா, சரி சரி, ஒத்துக்கறேன். அவனும் நம்ம கூட சேர்ந்து விளையாடலாம். உன்ன நான் தோக்கடிக்கிறேனா இல்லையான்னு. தயாரா இருக்கியா ராஜு? நான் தயாரா தான் இருக்கேன். நான் இந்த பால உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். அத கேட்டீனா இந்த பால நான் உனக்கு திரும்ப கொடுக்கறேன். வேற ஒண்ணும் இல்ல, என்னையும் நீங்க விளையாட்டுல சேர்த்துக்கணும். எங்களையும் இத பாரு ராஜு, நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும்ல. இந்த மலை ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, அதோட மேல் பாகத்தை பார்க்கவே முடியலையே. இந்த மலை மேல இது வரைக்கும் நம்ம ஏறினதே கிடையாது. இந்த
மலையோட மேல்புறத்தை ஏன் பார்க்க முடியலன்னா, அங்க ஒரு மைதானம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரியும் எனக்கு தெரியுது. அப்படின்னா நம்ம மேல போய் நல்லா விளையாடவும் செய்யலாம், நமக்கு நண்பர்களும் கிடைச்சிடுவாங்க. வாங்க நாம மேல போய் பாத்துருவோம். கொஞ்சம் இருங்க, மேல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே சித்திரக்குள்ளர்கள். இவங்களால இந்த பெரிய பறவை கூட சண்டை போட முடியாது. நான் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கெல்லாம் யாரு? பயப்படாதீங்க, உங்களை நாங்க ஒண்ணு செய்ய மாட்டோம். நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம். இந்த பெரிய பறவைகள் கூட சண்டை போடுறதுக்காக எங்களுக்கு உதவி பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல எங்கள்ல ஒருத்தரா ஆகணும். ஆனா அது எப்படி? நீங்க ஒரு போட்டியில இங்க ஜெயிச்சாகணும், அப்பதான் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். நான் தயாரா இருக்கேன். போட்டிய நிறுத்துங்க. இன்னைக்கு நீயும் உன்னோட நண்பர்களும் சேர்ந்து போட்டியை அருமையா நடத்தினீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கையும் வந்துருச்சு. ஆனா அந்த பெரிய பறவைங்க என்ன காரணத்துக்காக உங்க ஊரை வந்து தாக்குதுங்க? பகல் நேரத்துல எங்க கிட்ட இருக்கிற சாப்பாடு அதுங்க வந்து சாப்பிடறதுக்காக எங்களை வந்து அதுங்க தாக்குதுங்க. நாங்க சாப்பாடு கொடுக்கலனா எங்க பயிர்களையும் எங்க வீட்டையும் வந்து அதுங்க அழிக்குதுங்க. ரொம்ப நன்றி பீம், உனக்கும் உன் நண்பர்களுக்கும் நாங்க ஏதாவது செய்யணும்னு விரும்புறோம். அது வந்து உண்மையிலேயே நாங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்க விளையாடுறது தான் எங்க விருப்பமே. நீங்க இங்க விளையாடுறதுக்காக எப்ப வேணாலும் வரலாம். இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் எங்களுக்கு நெருங்கிய விருந்தினர்கள். எந்த பேய் பூதமானாலும் இந்த காளியா பயப்பட மாட்டான். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு எப்படியாவது நான் தான் ஹீரோன்னு ஊரே ஒத்துக்கும். பயங்கரமா பசிக்குது. லட்டு அது யாரு? கபதுங்க, ரொம்ப கெட்ட கனவாக இருந்தது. அது சரி, நான் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்? நான் தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். நான் தான். யாரு? பூதம். தலைவா நில்லுங்க. பீம், பீம்,
அந்த மரத்துல இருந்து பூதம். நான் பூதம் இல்ல காளியா. நான் பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன், காப்பாத்து காப்பாத்து. நான் பூதம் இல்ல காளியா, நான் வேதாளம். சரி வேதாளா, நீ எப்படி போய் காளியாவ புடிச்ச? அந்த காட்டுல இருந்த மரத்துல இருந்து தான். எனக்கு எந்த வேதாளத்துக்குடியும் இருக்க வேண்டாம். இதோட சாவி அந்த மந்திரவாதி கிட்ட தான் இருக்கு, அவனால தான் இந்த பூட்டை திறக்க முடியும். போ பீம், ஏதாவது செய். சரி வேதாளா, அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அந்த வேதாளத்தோட சக்தியினால என்னுடைய சக்தி அதிகமாயிடுச்சு. பீம், மறுபடி வந்துட்டியா? என் நண்பனோட மந்திர சக்தியை திருப்பி கொடு. வேதாளத்துக்கு நீ நண்பனா? வேதாளத்துக்கு அப்படி தொல்ல கொடுக்காத. உனக்கு என்ன தைரியம்? உங்களை நான் சும்மா விட போறதில்ல. ஏ சக்திய பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. இப்பப்பா தயாரா இருக்கியா நண்பா? நில்லு பீம். வீரர்களே போய் பிடிங்க. என்ன இது? பாதுகாப்பு ஏற்பாடுலாம் சரியாவே இல்ல. அந்த திருடன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம நம்ம ஊர்ல வந்து திருடிட்டு போறான். அப்பு, மன்னரால அந்த திருடனா எதுவுமே செய்ய முடியலையா? அச்சச்சோ, அங்கே கரைக்கு போகணுமா? சரி சரி ஏறுங்க. உனக்கு குரு மத்தாயோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அடராமா, குரு மத்தாயா? அவரைத்தான் எல்லாருக்குமே தெரியுமே. சரி சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் அனாவசியமா அவரை பார்க்க போறீங்க. குரு மத்தாயி நீங்களை சந்திக்க மாட்டாரு. அச்சோ,
எனக்கு என்ன வந்தது? உங்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு, அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு கூட்டிட்டு போனா உன்னைக்கு காசு கிடைக்குது இல்லையா? நாங்க ஒண்ணு ஊர் சுத்தி பாக்க வரல நண்பா, குரு மத்தாய் கிட்ட இருந்து களரி வித்திய கத்துக்க வந்திருக்கோம். நான் உங்க கூட பந்தயம் கட்ட தயார். கண்டிப்பா அவரு உங்களை யாரையுமே சந்திக்க மாட்டாரு, சந்திக்கவே முடியாது. அப்புறம் எங்க இருந்து பயிற்சி எடுக்கிறது? அவரு பாக்க போயாலே விரட்டி அடிச்சிருவாரு. உன்னைக்கு எல்லாம் தெரியும். அச்சோ, அவர் கண்டிப்பா எங்களை சந்திப்பாரு. எங்களுக்கு கத்தும் கொடுப்பாரு. அந்த வீடுதான். அச்சோ, இங்க பெரிய பூட்டு தொங்குது, அப்ப உள்ள போக முடியாது. குருஜி, இங்க இருந்து போயிருங்க. குரு, உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். இல்ல, நான் யாருக்கும் கத்து கொடுக்கறது இல்ல. ஆனா ஒரு தடவை எங்களை சந்திச்சுதான் பேசி பாருங்களேன். எனக்கு யாரையும் பார்க்கவும் வேணாம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கோம். எங்க இருந்து வந்தீங்களோ அங்கே திரும்பி போயிருங்க. நாம வேற விதத்துல முயற்சி பண்ணலாமா? மறுபடியும் வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம். மறுபடியும் வேற ஏதாவது செய்யணும். அந்த குரங்கு என்ன அவ்வளவு சின்னதா இருந்தது! இக்கிடிக்கி 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 இப்படி சொல்லி சொல்லியே மூளெல்லாம் குழம்பி போயிடுச்சு. நண்பர்களே, இங்கதான் நம்ம தேடி வந்த அந்த ரெண்டு குரங்கும் இருக்கு. ஆமா பீம், அதனாலதான் அந்த பறவை நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா எந்த குரங்குன்னு தெரியலையே. பேசாம நீயே போய் அந்த குரங்கு கிட்ட கேட்டுட்டு வா. கதவை திறந்தா குரங்கு நம்மள அடிச்சிடும், திறக்கலன்னா இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. Beep, beep, beep.
மேல போ, போய் எங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்க. அப்படிதான் நல்லா வேகமா போங்க தலைவா. காளியா, என்னாச்சு? இதுக்கு என்ன அர்த்தம்? எகிட்டிக்கு குரங்குக்கு இதுல போட்டிருக்கிற மாதிரி வாயில மூணு கோடு இருக்குமா? சரி வாங்க, அப்ப உடனே நம்ம வெளியே போலாம். குரங்குகள்ல சேர்ந்து என்ன அடிக்க போறீங்களா? என் சத்து என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கதையின சூடு பிடிக்கல போல இருக்கே. இது கல்லாயிடுச்ச. அது இந்த குரங்கு தான். இன்னொரு குரங்கு எங்க இருக்கும்? ரோரன் இந்த குரங்க மட்டும் தான் கேட்டான். வாங்க, இத கொடுத்துட்டா நம்ம இளவரசிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம். இங்க என்ன நடக்குது? நாங்கெல்லாம் உங்க நண்பர்கள். நண்பர்களா? இல்ல, நேத்து ராத்திரி ரோரன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த சிலையை ரோரானுக்கு கொடுத்து இளவரசிய காப்பாத்தலான்னு பாக்குறீங்க, ஆனா எங்க நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? விட மாட்டோம். தயவு செஞ்சு என்ன நம்பு, கண்டிப்பா ரோரான உங்களை அழிக்க நான் விட மாட்டேன். பீம், நீ எங்க எதிரி, மரியாதையா அந்த சிலையை எங்க கிட்ட கொடுத்துரு. இளவரசிய முதல்ல ரோரான் கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். வெல்ல முடியா? மகாராஜா, இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அப்பா, அப்பா, என்னப்பா இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. மந்திரியாரே, என்ன சொன்னீங்க? மகாராஜா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வைத்தியரை கூப்பிடட்டுமா? முக்கியமான விஷயங்களை நாம அப்புறம் கூட பேசிக்கலாம் மகாராஜா. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க. நீங்க சொல்றதும் சரிதான். சரி, இப்ப நீங்க போகலாம். என்ன பிரச்சனை மகாராஜா? என்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. இங்க பாரு பீம், என் முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு.
அதனால என்ன மகாராஜா, நம்ம அங்கிளோட முடி கூட தான் மொத்தமா நரைச்சு போச்சு. முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில ஒரு வெள்ள முடி வந்திருக்கு. உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில நாலு வெள்ள முடி வந்திருக்கு. மகாராஜா, வயசானதும் ஒரு வித வியாதி தானே. உங்களோட இந்த ஒத்த நரைச்ச முடியையும் பாக்கிடுமே, என்னோட இந்த இளமை மருந்து. என்னது இளமை மருந்தா? வேண்டாம் மகாராஜா, இது ஒரு சூழ்ச்சியோன்னு தோணுது. முதல்ல அந்த மருந்த அவனையே குடிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாம முடிவு பண்ணலாம். நான் இந்த மருந்த தினமும் குடிக்கிறேன் மகாராஜா. எனக்கு இப்ப வயசு 180 ஆகுது, ஆனா என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? உங்களுக்கு 180 வயசு ஆகுதா? ஆமா மகாராஜா. இது என்ன, மகாராஜாவுடைய நரமுடி எல்லாம் கருப்பாயிடுச்சு. உங்க மருந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் நீங்க கொண்டு போய் கொடுங்க. நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்கு முதலையே சந்தேகமா இருந்தது, என்னவோ இங்க தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்நேரம் நம்ம மகாராஜாவும் குழந்தையா மாறி இருப்பாரு. எல்லாரும் வாய மூடிக்கிட்டு பேசாம இருங்க, இல்லைன்னா எல்லாரையும் குண்டுக்குள்ள அடைச்சிடுவேன். எங்களை மாதிரி குழந்தைங்களை குறைச்சு மதிப்பிடாத கோல்கால். என் மருந்துக்கு முன்னாடி என்ன யாரு எதுவும் செஞ்சிட முடியாது. இப்ப எங்க லட்டுவோட சக்தியே நீ தெரிஞ்சுக்குவ. முதல்ல எல்லாரையும் பழைய மாதிரி ஆகாத. நீ சொல்ற மாதிரியே செய்யற. பீம், மறுபடியும் டோலக்பூர ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ காப்பாத்தி இருக்க. உன்னோட உதவிய நாங்க மறக்கவே மாட்டோம். என்ன மகாராஜா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, இது என்னோட கடமை. அப்புறம் உங்களோட நரமுடி மறுபடியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதான் கவலையா இருக்கு. இனிமே நரைமுடிய பத்தி எனக்கு கவலையே கிடையாது பீம். என்ன, நரைமுடி வர வர நானும் புத்திசாலி ஆகிக்கிட்டே போறேன். 98 99 100. நான் வரட்டுமா? கொஞ்சம் இரு சுட்கி, நான் போய் பொழிஞ்சுக்கிறேன். இப்ப நான் வந்துட்டே இருக்கேன். ராஜு, எல்லாரும் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? எப்பவுமே சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேனே. இவங்களை வெளியே கொண்டு வர ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஓடி வந்துருவாங்க. கைவசம் இருக்கு லட்டு. இப்போ என் கையில ஒரே ஒரு லட்டு தான் இருக்கு. ஆமா, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நீ மாட்டிக்கிட்ட. லட்டுவுக்காக நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. நீ கரெக்டா சொன்ன, ஆனா இந்த கடைசி லட்டு நான் தான் சாப்பிட போறேன். இந்த லட்டுவை இப்ப நான் தான் சாப்பிட போறேன். உன்னால அதை கண்டிப்பா சாப்பிட முடியாது, ஏன்னா அது பீமுக்கான லட்டு. ஆ
எப்படி உன் கையில இருந்த இந்த லட்டுவை நான் புடுங்கிட்டேன் பாத்தியா? ஆட்டம் முடிஞ்சது, லட்டுவை நான் இப்ப சாப்பிட போறேன். இன்னும் ஆட்டம் முடியல ஏன் நண்பா? ஏன்னா இப்பதான் ஏன் ஆட்டத்தை நீ பார்க்க போற. இப்ப நம்ம கிட்ட லட்டு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. வேணும்னா நாம எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடுவோமே.